இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா அது எப்படியே வாயால சொல்லுவேன். சூப்பர் மாடல்னு அதுவே சொல்லிட்டலையும். பெருமை பேத்துறதுல இதுதான் நம்பர் 1. தோல்ல துண்ட போட்டு போற மாதிரி கான்ட்ரவர்சியும் கூடயே கூட்டிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு செலிபிரிட்டியை பிக் பண்ண வேண்டியது சூர்யா விஜயன். கழுதை நம்மளால முடிஞ்சதை செஞ்சு விட்டு போவான் அப்படின்னு என்னத்தையாவது பண்ண வேண்டியது. இப்படியாவது ஃபேமஸ் ஆயிடலாம் நினைச்சிட்டு அல்பத்தனமா சுத்திட்டு இருக்க சூப்பர் மாடல் தான் நம்ம மீரா மேடம். So, I'm a supermodel and an actress. அதானே நம்மளால பெருமை பீத்தாம இருக்க முடியுமா? இந்த மாதிரி பீத்தகோலியை உலகத்துல எங்க பார்த்திருக்கவே முடியாது. I'm in Chennai for the release of my movie Paya Kanun. என்னமா Paya Kanun நாய காணுன்னு சொல்லிக்கிட்டு போய் கண்ணாடில போய் பார்க்க வேண்டியதானே? கப்பித்தனமா பேசிட்டு நானே டீ பாத் ஸ்டெப்ல டீ உட்கார்ந்துட்டேனா எனக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்கு. சென்னையில ஏதோ டிப்ரஷன்ல இருக்கான். யார் யாருக்கு டிப்ரஷன் வரணும்னு ஒரு வெஸ்டே இல்லாம போயிடு. அது பாட்டு பாத் ஸ்டெப்ல உட்கார்ந்துட்டு அழுகாத குறையா புலம்பிட்டு இருக்கு. சென்னை is the place where I am like too famous, so I can't hang out. I'm just shut inside four walls and I don't have any friends in Chennai. எப்படி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸா? இருக்கவே எல்லாத்தையும் வம்புளுக்க வேண்டியது. உங்களுக்கு வாயில சனி. அப்புறம் அவங்க எல்லாம் உங்களை காப்பி அடிக்காங்கன்னு சொல்லுவீங்க. அப்புறம் அவங்களே வச்சு குளிக்காய்வீங்க. எதுக்கு இதெல்லாம்? மீராவை கண்ட தூர விலகு. Because every friend of mine loves me. எல்லாரும் நான் லவ் டார்ச்சர் பண்ணி சாவடிக்கறாங்க முதல் விஷயம். இவன் ஏன்டா அடிக்கடி அனியன் மாதிரி பேசிட்டு இருக்கா? ஆமா முதல்ல எவன்டா எங்க அக்காக்கு லவ் டார்ச்சர் பண்றது? டேஸ்ட்லெஸ் ஃபெலோஸ். ஆனா அவன் கண்டிப்பா நம்ம ஊர்க்கார பையனா மட்டும் இருக்க மாட்டான். ஏதாவது ஏலியனா தான் இருக்கும். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். என்னோட சென்னையில இருக்க ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்காக மட்டும்தான் நான் சென்னையில இருக்கேன். அந்த நாயை தான் நான் தேடிட்டு இருக்கேன். கையில மாட்டினானா கைமா தான். யார்பத்த பிள்ளையோ தனியா போடுது. ஃபேனுன்னு சொல்றதுக்கு கூட குவாட்டர் பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட எவனும் வரமாட்டான். ஏன்னா மேடம் டிசைன் அப்படி. ரெண்டாவது விஷயம் வந்து என்னோட மூஞ்சில சென்னையில இருக்க எல்லாருமே இருந்துகிட்டு என்னோட ஃபேஸ்ல பொழப்பு நடத்திக்கிட்டு என்னோட ஃபேஸ்ல ப்ராஸ்டிடியூஷன் பண்ணிக்கிட்டு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம். லவ் டார்ச்சர் பண்றாங்கங்கறீங்க, உங்க மூஞ்ச வச்சு பொழைக்கறாங்கங்கறீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல, வார்த்தைகளே இல்லை. நீங்களா வேற 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 மாதிரி மேடம். இதெல்லாம் யாராவது எழுதி கொடுத்து பேசுறீங்களா இல்ல நீங்களே வளர்றீங்களா? ஒரே குழப்பமா இருக்கே. லவ் டார்ச்சர் பண்றது மூஞ்சுகளெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நாங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம். அப்படி என்னதான் இருக்கு அந்த மூஞ்சிலன்னு நாங்களும் சட்டை பிடிச்சிக்க. இல்ல எங்க மணிமேகலை மூஞ்சியை பார்க்காம வெறும் சொம்ப மட்டும் வாங்கிட்டு இருந்தியா? கொஞ்சம் ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப மன அழுத்தமா இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்து பேசாம இப்படி வந்து இப்படியே குப்புறப்படுத்திட்டு ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி தான் நீங்களும் போயிட்டா அப்புறம் யார் இருக்கா இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு? ஒரு சல்லி காசு கூட வாங்காம லூசுத்தனமா பேசிக்கிட்டு உங்களை மாதிரி இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும். கெட்டி பீஸ் நீங்க மட்டும்தான். மற்ற ஸ்டேட் பீப்புளாச்சும் பரவாயில்ல அண்ட் மற்ற இன்டர்நேஷனல் பீப்புளாச்சும் பரவாயில்ல, அவங்க ஃபேஸ்ல என்னோட ஸ்டைலை யூஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு வந்து they try to you know just use my style and they try to look like me. நான் இந்த சென்னையில இருக்க ப்ராஸ்டிடியூட் பொண்ணுதான் பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு அப்படியே என்னோட என்ன மாதிரியே சுத்திட்டு இருக்க வேண்டியது. அதனாலதான் எனக்கு சென்னை வரவே பிடிக்காது. அதே நம்ம கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்ட. உங்களுக்கு காப்பி அடிக்கிற அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அவ்வளவு கேவலமா? நீங்க புழுகிற புழுகுக்கு சூப்பர் புழுகு மாடல் தான் பட்டம் கொடுத்துருக்கோம். எவன் மிஸ் சவுத் இந்தியான்னு கொடுத்தான்னு தெரியல. அது திருப்பி வாங்கிட்டாங்க, அது வேற விஷயம். நான் இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே பார்த்தாலே நான் வந்து படுத்துட்டு இருக்கேன். because எனக்கு அவ்ளோ டிப்ரஸிங்கா இருக்கு. அவ்வளவு வெரி மாப்ளக்கே. இன்னும் வெயில் காலமே ஆரம்பிக்கல. சூடு ஏற ஏற தான எல்லா ஜந்துக்களும் போய் தண்ணியில படுத்து கிடக்கும் டிப்ரஷன் வரும்போது அப்படியே சோ இப்படிதான் எனக்கு சஃபகேட்டிங்கா இருக்கு சென்னையில மூஞ்சி அப்படியே தண்ணிக்குள்ள முக்கி வச்சிருந்தனா சஃபகேஷன் வராம என்ன வரும் I will not give up. I'm the most famous person in the world. I'm the most beautiful woman in the world and I'm an international supermodel. டா கொஞ்சம் சும்மா இருங்க என்ன திருவாளூர் பாட்டில கூப்டாக பொன்னமராவதி பாட்டில கூப்டாக அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டில கூட கூப்டாக அங்க எல்லாம் போகாம ஏ கரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன் who is from Chennai and who is a Tamilian இங்க இருக்க யாருமே அந்த மாதிரி காட்லனா வந்து நான் அது இல்ல நாய்டா அது ஏனா உலக நாடுகள்ல எல்லாருக்குமே தெரியும் எங்க பாரம்பரியா அப்படிதான் ஏதாவது டென்ஷனானா தண்ணிக்குள்ள போய்ருவோம் டென்ஷன் குறஞ்ச உடனே தண்ணில இருந்து வெளிய வந்துருவோம் நல்லா இருந்த தண்ணியை நான் அடிச்சிட்டேடா இனிமே இல்ல மனுஷன் குடிக்க முடியுமா எருமை தாண்டா குளுப்பாடலாம் எங்க செந்திலன மாதிரி பண்ணா கூட பரவாயில்லை இப்படி அரவேக்கட்ட தனமா எதையோ பண்ணணுமேன்னு பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ